பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் 15 ஆண்டு கால நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியீடு. அடிப்படை சீர்திருத்தங்களை செய்யாததால் மாநிலத்தின் நிதிநிலை மோசமாக இருப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2,63,976 ரூபாய் கடன் சுமை. சட்டப்பேரவைக்கு தெரியாமல் 1,00,000 கோடியை கடனாக செலவிட்டிருப்பதாகவும் தகவல். வட்டி கட்டவே கடன் வாங்கியதாகவும் அறிக்கை. தமிழ்நாட்டின் 26 பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக நிதியமைச்சர் தகவல். பட்ஜெட்டில் பேருந்து மற்றும் மின் கட்டணம் உயர்த்தப்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து. பேருந்து மற்றும் மின் கட்டணத்தை உயர்த்தாத காரணத்தால் தான் அதிமுக ஆட்சியில் வருவாய் இழப்பு. முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விளக்கம். சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் மீண்டும் செயல்பட தொடங்கிய கடைகள். பிரசித்தி பெற்ற கோவில்களில் தரிசனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையும் நீக்கம். பெகாசஸ் உளவு மென்பொருளை இந்திய அரசு வாங்கவில்லை. மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு.